ஹலோ, இப்போ நம்ம ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோம். இது வந்து வெண்ணெய் முட்டை இல்லாத ஸ்பாஞ்ச் கேக். இதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம். ஒரு கப் மைதா, முக்கால் கப் சர்க்கரை, ஒரு கப் தயிர், கால் கப் சன்ஃப்ளவர் எண்ணெய், பால் ஒரு கால் கப்புக்கு கொஞ்சம் கொஞ்சம் கூட, அரை டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட், எசன்ஸ் எந்த எசன்ஸ் உங்களுக்கு வேணுமோ அதை நான் வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஃபுல்லாக ப்ரெஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அதில் மைதா மாவு வந்து கொஞ்சம் போட்டு ஃபுல்லாக வந்து பரப்பி விட்டுடுங்க. இப்போ இது மாதிரி வந்து ஃபுல்லாக வந்து இது ஃபுல்லாக மைதா மாவு பரப்பிக்கலாம், பரப்பி காட்டுறேன். இப்போ முதல்ல வந்து நம்ம குக்கர் சூடு பண்ணிக்கலாம். அதில் வந்து இது மாதிரி வந்து பேஸ் தெரியாதபடிக்கு உப்பு கொட்டிடுங்க. இதுக்கு மேலே ஒரு தட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறம் குக்கர் மூடியில் கேஸ்கட் எடுத்துட்டு மூடிடுங்க. இது வந்து 15 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹீட் ஆகட்டும். வெயிட் போடக்கூடாது. இது போல் இந்த மைதா மாவு வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பேப்பரில் நீங்கள் இப்படி தட்டினீங்கன்னா அது வந்துடும். இது வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஜல்லடியில் மைதா மாவு கொட்டிக்கோங்க. இப்போ வந்து பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா, உப்பு இதெல்லாம் கொட்டிடலாம். இப்போ வந்து இது நல்லா ஜலிச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் வந்து தயிர் எடுத்துட்டு சர்க்கரை கொட்டிடுங்க. எண்ணெயும் கலந்துக்கோங்க. இப்போ இதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ண போகிறோம். நல்லா வந்து இதை கலந்து சர்க்கரை கலர்ற வரைக்கும் நம்ம பீட் பண்ணலாம். இப்போ எசன்ஸ் ஊற்றிக்கோங்க, அதையும் கலந்துடலாம். இப்போ மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம கலந்துடலாம். இந்த மாவையும் கலந்து கலக்கிடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இதை வந்து மூணு தடவை நம்ம பிரித்து கலக்கணும். இப்போ பால் ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு அதையும் கலந்து நம்ம வந்து பேக் பண்ணலாம். இப்போ நம்ம கிரீஸ்டு பாத்திரத்தில் ஊற்றி இப்போ நம்ம குக்கரில் வச்சிட்டோம். இப்போ நம்ம வந்து 35 மினிட்ஸ்க்கு ஹாஃப் அன் ஹவர்க்கு அப்புறம் நம்ம பார்க்கலாம். ஹாஃப் அன் ஹவர் டு 35 மினிட்ஸ் ஆகும். இப்போ நம்ம மூடி இது வந்து மீடியம் ஃப்ளேமில் தான் வந்து வைக்கணும். இப்போ நம்ம கேக் ரெடி ஆகிடுச்சு. வெந்துடுச்சான்னு பார்க்கலாம். ஹாஃப் அன் ஹவர் ஆகிடுச்சு பாருங்கள், நல்லா கத்தி க்ளீனாக வருது. ஸோ வெந்துடுச்சு, இப்போ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஆறட்டும். ஆறின பின்னாடி நம்ம வந்து தட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம்.